வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தீபாவளி பற்றுச்சீட்டு ஏழை இந்தியர்களை சென்றடைவதை மந்திரி பசார் உறுதி செய்ய வேண்டும். அடுத்த மாதம் கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளி திருநாளையொட்டி ஸ்லாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்த ஏழை இந்தியர்களுக்கு உதவும் நோக்கில் ஸ்லாங்கூர் அரசு ஒதுக்கீடு செய்துள்ள தலா 200 வெள்ளிக்கான தீபாவளி பற்றுச்சீட்டு இலக்குக்குரிய மக்களை சென்றடைவதை மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தீபாவளி திருநாளுக்காக ஸ்லாங்கூர் மாநில இந்தியர்களுக்கு, குறிப்பாக B40 தரப்பைச் சேர்ந்தவர்களுக்கு தலா 200 வெள்ளி தீபாவளி பற்றுச்சீட்டு வழங்கப்படுவதற்கு மாநில அரசாங்கம் 44 லட்சம் வெள்ளியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு அறிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் அரசின் தீபாவளி பற்றுச்சீட்டுகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் பங்கு போட்டுக் கொள்ளாமல் உதவி தேவைப்படக்கூடிய தொகுதியில் உள்ள ஏழை இந்தியர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய உரிய வழிகாட்டலை மந்திரி பசார் அமீருடின் ஷாரி வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாண்டில் உதவி தேவைப்படக்கூடியவர்களின் பெயர்கள் இந்த தீபாவளி பற்றுச்சீட்டு பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்று பரவலாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருப்பதால் மந்திரி பசார் இவ்விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தீபாவளி பற்றுச்சீட்டு விவகாரத்தில் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்த கதையாக மாறிவிடக்கூடாது. ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஹெம்பர் என்ற ரூபத்தில் தீபாவளி பரிசு கூடைகளை தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட நிலை போல அல்லாமல் உண்மையிலேயே உதவி தேவைப்படக்கூடிய இந்தியர்களுக்கு இந்த 200 வெள்ளி தீபாவளி பற்றுச்சீட்டு சென்றடைவதை மந்திரி பசார் அமீருடின் ஷாரி எல்லா நிலைகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என்பதே பொதுவான எதிர்பார்ப்பாகும். மலேசியாவில் டிக்டாக் சமூக வலைதளம் முடக்கப்பட வேண்டும் என்று PKR சகமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுவனேஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார். டிக்டாக்கை தடை செய்வது தொடர்பாக ஒரு தீர்மானம் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட வேண்டும் என்று யுவனேஸ்வரன் வலியுறுத்தினார். டிக்டாக் போன்ற சமூக ஊடக பயன்பாடு தற்போது சைபர் பாதுகாப்பின் அடிப்படையில் மலேசியா உட்பட பல நாடுகளுக்கு எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த தாக்கத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இந்தியா, தைவான் மற்றும் நோர்வே போன்ற நாடுகள் டிக்டாக்கை தடை செய்து இருப்பதையும் அந்த இளம் MP இன்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். அதன் அடிப்படையில் டிக்டாக் தடை செய்யும் ஒரு பிரேரணை நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட வேண்டும் என்று யுவனேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். நாட்டில் சிக்கன கட்டண விமான நிறுவனத்தை வழிநடத்தும் அளவிற்கு மை ஏர்லைன் முதலாளிக்கு பணம் எங்கிருந்து கிடைத்தது என்பது குறித்து போலீசார் தற்போது ஆராய்ந்து வருகின்றனர். நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட மை ஏர்லைனின் 57 வயது முதலாளி, அவரின் 55 வயது மனைவி மற்றும் 26 வயது மகன் ஆகியோர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு பணம் எங்கிருந்து கிடைத்தது என்பதே தற்போது விசாரணையின் முதன்மை நோக்கமாகும் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோசரி ரம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட மை ஏர்லைனின் முதலாளி ஏற்கனவே சர்ஃப் ஆன்லைன் மால் சென்ரியான்புர்ஹாட் மற்றும் ஐ சர்ஃப் ஆன்லைன் மால் என்ற திட்டங்களில் சம்பந்தப்பட்டுள்ளவர் ஆவார். அதன் பின்னரே அவர் விமான நிறுவனத்தை தோற்றுவித்துள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று ரம்லி முகமது குறிப்பிட்டார். மருத்துவமனையில் பிரேதங்களை விரைந்து ஒப்படைப்பதற்கு லஞ்சம் பெற்றதாக தெமுர்லோ சுல்தான் ஹஜி அஹ்மத் ஷா மருத்துவமனையின் உதவி மருத்துவ அதிகாரி ஒருவர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். தெமுர்லோ நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட 57 வயதான முகமது ரோஃபி அப்துல் ரஹ்மான் என்ற அந்த மருத்துவ அதிகாரி நீதிபதி அஹ்மத் ஜம்சானி முகமது சைன் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. சவக்கிடங்கிலிருந்து பிரேதத்தை ஒப்படைப்பதற்கு 100 வெள்ளி முதல் 800 வெள்ளி வரையில் லஞ்சம் பெற்று வந்ததாக அந்த மருத்துவ அதிகாரிக்கு எதிரான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. அவர் இக்குற்றத்தை தெமுர்லோ மருத்துவமனையில் கடந்த 2021 2022 வரை புரிந்து வந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால்
கூடியபட்சம் 2 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க சட்டத்தின் கீழ் அந்த மருத்துவ அதிகாரி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கில்லான் பள்ளத்தாக்கில் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தூய்மை கேடு ஆரோக்கியமற்ற சூழலை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 3 மணி வரையில் காற்றின் தூய்மை கேடு IPU குறியீட்டில் 153 பதிவாகியுள்ளது என்று மலேசிய வான் தூய்மை கேடு குறியீட்டு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குழந்தைகள் சித்திரவதை செய்யப்படுவதை தடுக்க பராமரிப்பாளர்களாக பணிபுரிய விரும்பும் விண்ணப்பதாரர்களுக்கு பாதுகாப்பு சோதனைகளை கடுமையாக்குவதற்கும் கட்டாயமாக்குவதற்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரை தொடர்பில் சமூக நலத்துறை, உள்துறை அமைச்சு மற்றும் காவல்துறையுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மகளிர் மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். வருங்கால குழந்தை பராமரிப்பாளர்கள் சைக்கோமெட்ரிக் எனப்படும் உளவியல் சோதனைகளுக்கும் உட்படுத்தப்படுவதை தாங்கள் உறுதி செய்யப்போவதாக அவர் கூறினார். அதிகரித்து வரும் குழந்தை துன்புறுத்தல் சம்பவங்களை குறைக்க அமைச்சு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து தப்ராவ் தொகுதி உறுப்பினர் ஜிம்மி புவா விசி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். நகரும் காரிலிருந்து கீழே விழுந்து மற்றொரு வாகனத்தினால் மோதப்பட்ட சிறார் ஒருவர் சம்பந்தப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதைத் தொடர்ந்து போலீசாரால் தேடப்பட்டு வந்த அந்த சிறாரின் தந்தை போலீசாரிடம் சரணடைந்தார். கொத்தபாரு ஜலான் சுல்தான் யாயா பெட்ரா சாலையில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக அந்த சிறாரின் தந்தை நேற்று மாலை 6 மணியளவில் போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்தார் என்று கொத்தபாரு மாவட்ட போலீஸ் நிலைய தலைவர் ACP முகமது ரோஸ்டி டாவுட் தெரிவித்தார். இவ்வாறு மகத்தான வெளியீடாய் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தளபதி விஜயின் அதிரடி நடிப்பில் லியோ திரைப்படம் திரையிடு கண்டுள்ளது. அர்ஜுன், த்ரிஷா, சஞ்சய் டாட் போன்ற நட்சத்திரங்களின் மாறுபட்ட நடிப்பில் லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் வெளிவந்துள்ள லியோ திரைப்படத்தை உங்கள் அபிமான LFS திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.